ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் சினிமா அப்டேட். இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம யாரை பற்றின அப்டேட் பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வினோத் கேசவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் அறிமுகமாக போகிறாரு நம்ம ஹீரோவாக. ஸோ அவர் வந்து ஒரு படம் நடிக்க போகிறாரு. இந்த படத்தை டைரக்ட் பண்ண போகிறவர் நம்ம பன்னீர்செல்வம்ங்க. ஸோ வினோத் கேசவன் நாயகனாக நடிக்க, வித்யா பிள்ளை நாயகியாக நடிக்க, நம்ம பன்னீர்செல்வம் இயக்கிற படம் தாங்க ஐஸ்வர்யா முருகன் அப்படின்னு டைட்டில் வச்சுருக்காங்க. இதற்கு முன்பு பன்னீர்செல்வம் என்ன படத்தை இயக்கியிருக்காருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ரேணிகுண்டா, கருப்பன் படங்களை இயக்கியிருக்காருங்க. இப்போ காதல் படத்தில் நடித்த நம்ம பரத் ஐஸ்வர்யாவோட கதாபாத்திரத்தோட பெயரையே நம்ம படத்துக்கு டைட்டிலாக வச்சுருக்காரு, அதுதான் ஐஸ்வர்யா முருகன். இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா காதல் படத்தோட எழுதப்படாத இரண்டாம் பாகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இந்த படத்தோட டைட்டில் பார்க்குறப்பே தெரிய வருது. ஸோ இந்த படத்துக்கு நம்ம கணேஷ் ராகவன் வந்து இசையமைக்கிறாரு. படத்தை மாஸ்டர் பீஸ் ராக்போர்ட் நிறுவனங்கள் இணைந்து தயாரிக்கின்றன. மேலும் இந்த படத்தை பற்றின அப்டேட்ஸ் நாங்கள் மறக்காமல் கொடுப்போம். அதுக்கு நீங்கள் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.